ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்தில்தான் பெருமானார் மதினாவை வந்தடைந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் கூட நீங்களும் இந்த இடத்தை இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். இதான் தௌர் குகை, இந்த இடத்தை பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். தௌர் குகைக்கு அருகாமை நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். எல்லோரும் தௌர் கோயிலில் தான் நாம் நிற்கிறோம். அவங்க எல்லாரும் வந்துட்டு நின்று கொண்டிருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, என்னருமை சகோதரிகளே, எல்லோரும் இந்த இடத்துக்கு வர வேண்டும். எல்லோரும் இந்த இடத்தை பார்க்க வேண்டும். உங்கள் காலடிகள், அனைவருடைய காலடிகளும் இந்த மண்ணில் பட வேண்டும். அல்லாஹ் எல்லோருக்கும் அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரபீல் அவல் மாதத்திலே நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பெருமானாரின் புனிதமான மதினத்து மண்ணை நோக்கி இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களை நாங்கள் போய்விடுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நாங்கள் இங்கே அரபா, மீனா, முஸ்தலிஃபா, ஜமராத், மஸ்ஜித் ஜின், மஸ்ஜித் சஜ்ஜத், தௌர் குகை போன்ற இடங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அந்த பிழைப்போடு நாங்கள் முதலாவதாக தௌர் குகையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பந்த சகோதரர்களே, இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மார்க்க பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த மக்களை நேர்வழிப்படுத்திய பொழுது குஃபார்கள், நிராகரிப்பாளர்கள் பெருமானாரை இருத்து அவர்களை கொலை செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள். மக்காவில் உள்ள தாரு நதுவா என்ற இடத்தில் ஒன்று கூடி பெருமானாரை என்ன செய்வது என்று அவர்கள் மசூரா செய்த பொழுது அவர்களை நாங்கள் விட்டு விடுவோம், அது உயிரோடு புதைத்து விடுவோம் என்றெல்லாம் சொன்ன சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போய் சொன்னார்கள். அவர்கள் புறப்பட்டது சபர் மாதம், சேர்ந்தது ரபீல் அவல் குறை 12. அங்கே கூபாவை போய் சென்றடைந்தார்கள். வரும் வழியில் இந்த இடத்தில் எதிரிகளிடமிருந்து தற்பாதுகாத்துக் கொள்வதற்காக மட்டுமில்லை, சற்று ஓய்வு தேவை என்று இந்த தௌர் குகையில் தான் மறைந்திருந்தார்கள். இதோ அந்த குகைக்கு வந்துவிட்டோம் இன்ஷா அல்லாஹ். அந்த குகையை பாருங்கள் நீங்களும். வெளியேற்றாவிட்டால் நிச்சயமாக இந்த மக்காவில் போட மாட்டேன் என்று அந்த கஸ்வா என்ற ஒற்றை